பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிச்சயத்துக்கு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் கிளம்பலன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. அவங்க இல்லாம நம்ம வெறும் கையோட திரும்பி போய் என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்ல எல்லாரும் நம்ம நாராயணமூர்த்தி மாமாவையும் அவர் குடும்பத்து ஆளுங்களையும் கூட்டிட்டு வருவோம் நம்பிக்கையோட இருக்காங்க. நம்ம அவங்களை கூட்டிட்டு போனாதான் உங்க திட்டம் படி நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்த முடியும். இல்லனா நாம நம்ம முயற்சியில தோத்து போயிடுவோம். புகழ் அருவி, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி காட்டணும் தான் அங்க நாங்க சிவசங்கரையே கடத்தி வச்சிருவோம். இப்ப நாராயணமூர்த்தி பெரியப்பாவை கண்டுபிடிச்சு எப்படியாவது அங்க கூட்டிட்டு போகணும் அருவி. இல்லனா நாங்க எடுத்த முயற்சி அத்தனையுமே வீணா போயிடும். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவுதான் கோவப்பட்டுருவாங்க. வெனிலாவோட நிச்சயதார்த்தம் நின்று போறதுக்கு நாங்க தான் காரணம்ன்றிருவாங்க. ஆனா ஒரு நாளும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த சிவசங்கரி முன்னாடி இந்த நிச்சயத்தை நடத்தி காட்டுவேன். சரி புகழ், இங்க யாருமே இல்லையே, அப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணியே ஆகணும். ஒருவேளை நம்ம போய் சேர்றதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தம் நடக்கிற நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்க வாங்க, போற வழியில நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம் புகழ். அப்புறம் அவங்க அங்க போய் சேர்ந்து நாம மட்டும் இங்க இருந்தா அப்புறம் நமக்காக அவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வாங்க, நம்ம முதல்ல கிளம்பல அவங்க வந்துருவாங்க. வாங்க. சரி வா. என்ன ஆச்சு? என்ன அருவி? என்னாச்சு? அங்க பாருங்க, நான் சொன்ன உடனே திரும்பி பார்க்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பக்கம் பாருங்க, காருக்கு முன்னாடி ரெண்டு பேர் நிக்கிறாங்க, தெரியுதா? அவனுங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு.